அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான யூனிட் எட் டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைவர் வந்து அயோத்தி தாச பண்டிதர். ஸோ இவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாலஞ்சு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை. அது மட்டும் இல்லாமல் முதன் முதலில் புத்த மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர், புத்த மதத்தை தழுவியர். அது மட்டும் இல்லாமல் பெரியார், அம்பேத்கர் அவர்களின் முன்னோடி. ஸோ அவர்களுக்கான முன்னோடியாக கூட இவர் வந்து அயோத்தி தாச பண்டிதர் வந்து இருந்திருக்காரு. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். இவர் ஒரு பத்திரிகையாளர், சமூக சேவகர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக போராடியவர், ஒரு பௌத்த சமயத்தை வந்து பின்பற்றியவர். ஸோ அந்த மாதிரி ஒரு பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ அவரை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு வந்து இது வந்து எதில் வரும் அப்படின்னா, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து வரும். இவரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும் பின்னாடி. ஸோ இவர் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். டாப்பிக்குள்ளே வரப்போகலாம். ஸோ யூனிட் எட்டில் தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக மற்றும் அரசியல் இயக்கங்கள், அதில் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நாம் பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அயோத்தி தாச பண்டிதர் அல்லது அயோத்தி தாசர் அப்படின்னு கூட சொல்கிறோம். இவருடைய பெயர் காரணம், ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா காத்தவராயன். ஸோ இவங்க இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் வந்து காத்தவராயன். இவருடைய ஆசிரியரோட பெயர் தான் வந்து அயோத்தி தாசர். ஸோ அவருடைய ஆசிரியர் பெயரையே வந்து அவருடைய பெயரை வந்து வச்சுக்குவார். ஸோ அயோத்தி தாச பண்டிதர் பிறந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1845 சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு பகுதியில் வந்து பிறக்கிறார். ஸோ மே 20 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவருடைய சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் ஒரு முன்னணி தமிழ் ஆர்வலர், தமிழ் ஆர்வலர், பத்திரிகையாளர், ஜாதி எதிர்ப்பாளர், சித்த மருத்துவர். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவர் ஒரு சித்த மருத்துவர். பின்னாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சித்த இன்ஸ்டியூட் வந்து பேர் வந்து மாற்றிடுவாங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். ஒடுக்கப்பட்டோரின் போராளி, ஸோ தாழ்த்து அன்டச்சபிள்ஸ் அல்லது ட்ரவுண்டாட்டன் பீப்புளோட போராளியாக வந்து இருந்திருக்காரு. இவரை தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட், தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை, ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் வந்து சோசியல் ரிஃபார்மிஸ்ட் இன் சவுத் இந்தியா அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவர் தீண்டத்தகாதவர்களுக்கு ஆதித்தமிழர், தமிழர், பௌத்தர்கள் போன்ற ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்க முயன்றார். ஸோ இப்போ தீண்டத்தகாதவர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, ஆதி தமிழர்னு சொல்லணும் அல்லது தமிழர் அல்லது பௌத்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தீண்டத்தகாதவர்கள்னு சொல்கிறவங்க முன்னாடி அவருக்கு பௌத்தர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படிங்கிறவ தான் இவருடைய ஆசிரியர். அவருடைய பேரையே தான் இவர் பேராக வந்து வச்சுக்கிறார். ஸோ அவருடைய வல்லக்காலத்தி அயோத்திதாசர் என்பவர் தான் இவருடைய ஆசிரியருடைய பெயர். ஸோ அவருடைய பெயரையே வந்து இவருடைய பெயராக வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ தமிழ் இலக்கியம், தத்துவம், உள்நாட்டு மருத்துவத்தில் நிபுணராக வந்து இருப்பார். ஸோ உள்நாட்டு மருத்துவத்தில் நேட்டிவ் மெடிசன் ப்ராக்டிஷனரில் வந்து நிபுணராக வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மொழிகள் வந்து தெரியும். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள் வந்து நல்லாவே வந்து இவருக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, சித்த மருத்துவர், அயோத்திதாசருங்கிறது அவருடைய ஆசிரியர் பெயரே வந்து வச்சுருப்பார், ஓகேங்களா? ஸோ அவருடைய ஆசிரியர் வந்து ஒரு கவிதையெல்லாம் எழுதியிருப்பார். அவர் எழுதிய கவிதையை வந்து அவர் பின்னாட்களில் வந்து அயோத்திதாசர் ஒரு பத்திரிகையை நடத்துவார். 1907 தொடங்குவார் அந்த பத்திரிகையோட பேர் ஒரு பைசா தமிழர் ஸோ அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருப்பார். பெரியார் வந்து இவரை பற்றி என்ன சொல்லுவார்னு வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு முன்னோடிகள் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை சொல்லுவாங்க. ஒன்று வந்து அயோத்திதாசர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கவயல் அப்பாதுரை. ஸோ இது வந்து தங்கவயல் அப்பாதுரை ஸ்பெல்லிங் எரர், தங்கவயல் அப்பாதுரை. ஸோ அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு பேர்த்தையும் பகுத்தறிவு முன்னோடிகள் அப்படின்னு பெரியார் வந்து சொல்கிறார். ஸோ இவர் வந்து இனிஷியலாக பிறந்தது சென்னையாக இருந்தாலும் பின்னாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகிரிக்கு வந்து இடம்பெயர்ந்துருவார். ஸோ நீலகிரிக்கு வந்து இடம்பெயர்ந்துவார், ஒரு காரணத்தினால வந்து இடம்பெயர்ந்து அங்கே போயிடுவார். அங்கேயே வந்து இவருக்கு வந்து திருமணம் வந்து ஆயிரும். நீலகிரி மலைப்பகுதியில் உள்ள ஒரு தோடர் இன பிரிவில் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரங்கூனில் போய் ஒரு கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாரு.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு தகவல். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீலகிரியில் இருக்கும் பொழுது 1870 வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினல மக்களை வந்து ஒருங்கிணைச்சு வந்து அவர்களுக்காக வந்து பாடுபடுறார். பின்னாட்களிலிருந்து 1876 இது ரொம்ப முக்கியமானது, 1876 அத்வைதானந்த சபா அப்படிங்கிறத வந்து நிறுவுற. இது என்ன அப்படின்னா, அத்வைதானந்த சபாங்கிறவர் அந்த பழங்குடியின மக்கள் வந்து கோயில்களுக்குள்ளார போடுவதற்கு, அன்டச்சபிள்ஸ் வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், ஸோ கோயில்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் போவதற்கான ஒரு சபையை தான் வந்து அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லி 1876 ஸோ 1876 வந்து ஆரம்பிக்கிறார். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் ஃபார் தி அன்டச்சபிள்ஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1882 ஜான் ரத்னம் அவரும் அயோத்தி தாசர் அவர்களும் சேர்ந்து திராவிட கழகம் என்னும் அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ திராவிடர் கழகம் என்ற அமைப்பு உருவாக முன்னோடியாக இருந்தவரில் ஜான் ரத்னம் அயோத்தி தாசர் ஒருவர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1882 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1885 பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க. திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதுவும் முக்கியமானது. ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியம். ஸோ 1876 அத்வைதானந்த சபா, 1882 ஜான் ரத்னம் மற்றும் அயோத்தி தாசர் ஆகிய இருவரும் சேர்ந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. 1885 திராவிட பாண்டியன் என்ற ஒரு பத்திரிகையும் வந்து தொடங்குறாங்க. 1886 வந்து பார்த்திங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிறவர்னு என அழைக்கப்படுபவர்கள் இந்துக்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. தீண்டத்தகாதவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அன்டச்சபிள்ஸ்னு வந்து சொல்கிறவங்க ஹிந்துஸே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இது ஒரு ஒரு பாயிண்ட். ஸோ தீண்டத்தகாதவர்களை இந்துக்கள் அல்ல என கூறியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய மைத்துனர், ஸோ அவருடன் சேர்ந்து 1891 பஞ்சமர் மகாஜன சபையை வந்து தொடங்குறாரு. பஞ்சமர் மகாஜன சபையை வந்து தொடங்கினாங்க. ஸோ ஓகேங்களா, இதுவும் வந்து முக்கியமானது. ஸோ பஞ்சமர்கள் அப்படிங்கிறவங்க என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, வர்ணாசம் முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமாட்டாங்க. வர்ணாசம் முறையில் வந்து கடைசியாக தான் வந்து பஞ்சமர்கள்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அயோத்திதாச பண்டிதர், பஞ்சமர்கள் வர்ணாசம முறையில் வரமாட்டாங்க, அவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்ணாக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பஞ்சமர்களை அவர்ணாக்கள், அதாவது வர்ணாசரத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1881 இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடக்கும். ஸோ காலனித்துவ அரசு வந்து அது நடக்கும் பொழுது, ஸோ அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வந்து இந்து மாதத்திற்குள் வந்து வகைப்படுத்தினாங்க. 1881 தாழ்த்தப்பட்டவர்கள் இந்து மாதத்துக்குள் சேர்த்தினாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் பேசும் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை இந்துக்கள்னு சொல்லாமல் ஆதித்தமிழர் அப்படின்னு வந்து நம்ம வந்து கருதுகிறோம். ஸோ தமிழ் பேசக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களை இந்துக்கள்னு சொல்லாமல் ஆதித்தமிழர் அப்படிங்கிறவரை கருத வேண்டும் அப்படிங்கிற இதை வந்து ஒரு குறிப்பாணையை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாரு. யார், அயோத்திதாச பண்டிதர். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1891 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தலித்தின மக்கள் வந்து இந்துக்கள்னு சொல்லாமல் ஜாதியற்ற திராவிடர்கள்னு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்த மக்கள் தொகை பத்து வருடத்திற்கு அப்புறம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து என்னென்னு சொல்லணும், இந்துக்கள் தலித்தின மக்கள் இந்துக்கள்னு சொல்லாமல் ஜாதியற்ற திராவிடர்கள், ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு வந்து சொல்லணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிராமணரும் தலித்தல்லோதர் என கூறப்படும் பிராமண எதிர்ப்பு மனமரின் உண்மை வழித்தோன்றர்களை தமிழ் தலித்துகளாக உருவாக்குகின்றது. ஸோ இப்போ இதை தான் வந்து ஒன்று என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னதுனால, இந்த மாதிரி ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுங்கன்னு தலித்தை சொன்னதுனால தான் பின்னால் வந்து பிராமணர் தலித் அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த எதிர்ப்பு மரபினர் உருவாக காரணமாக இருந்தது, தமிழ் தலித்துக்கள் உருவாக காரணமாக இருந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1891 கணக்கெடுப்பின் பொழுது தலித்தின மக்கள் எந்த மாதிரி அவங்கள வந்து அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என கூறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னும் வந்து அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து பெரும் நிலவங்கள் அவங்ககிட்ட வந்து இருந்தது, ஒரு ஆரிய படையெடுப்பு நடந்ததுனால தான் அவங்க எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட இன மக்களின் உண்மையான சமயம் பௌத்த சமயம் அப்படிங்கிறதும் வந்து பின்னாட்களில் வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது, தாழ்த்தப்பட்ட இன மக்களின் உண்மையான மதம் புத்த மதம், பௌத்த மதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் தலித்தின இந்துக்கள் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள்னு பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான
ஒரு அவருடைய பணிகள். அடுத்தது சமூக பணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மருத்துவர் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம், பண்டிதர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. யாரையும் ஜாதி பேரை சொல்லி அழைப்பது தவறு என்னும் வந்து அவர் சொல்கிறார். எவரையும் வந்து ஜாதி பேரை சொல்லி அழைப்பது தவறுன்னு சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி வசதி, கல்வி உதவித்தொகை, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், அரசு வேலை போன்றவற்றை போராடி பெற்றார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஆள்காட் பஞ்சமர் பள்ளிகளை தொடங்கினார். இது ரொம்ப முக்கியம். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆள்காட் பஞ்சமர் பள்ளிகளை வந்து தொடங்கினார். பஞ்சமி நிலங்கள் திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட ஏழைகளுக்கு வந்து பிரித்து கொடுத்தனர். பஞ்சமி நிலங்கள் பஞ்சமிரிக்காக ஸோ அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ இவரை பற்றி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, புத்த மதத்தை தழுவிய குறிப்பிடத்தக்க முதல் தலித் தலைவர் இவரே ஆவார். ரொம்ப முக்கியமானது. ஸோ புத்த மதத்தை தழுவிய முதல் தலித் தலைவர் இந்தியாவிலேயே கூட வந்து சொல்லிக்கலாம். இந்தியாவில் புத்த சமய மறுமலர்ச்சிக்காக பணியாற்றிய முதல் தலைவரும் இவரே தான். ஸோ புத்த சமய மறுமலர்ச்சிக்காக பணியாற்றிய முதல் தலைவரும் இவர் தான். இந்திய வரலாற்றில் முதல் பிராமணர் எதிர்ப்பு இயக்கம் என இவர் புத்த சமயத்தை தான் வந்து இவர் என்னன்னு சொல்கிறாருனா, முதல் பிராமணர் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னும் வந்து சொல்கிறார். புத்த சமயத்தை இந்திய வரலாற்றில் முதல் பிராமணர் எதிர்ப்பு இயக்கம் என இவர் கூறினார். ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. ஸோ இவர் வந்து புத்த மதத்தை தழுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ் ஆள்காட். ஸோ ஹச்எஸ் ஆள்காட் உங்களுக்கு தெரியும், பிரம்மணான சபையை வந்து உருவாக்கியவர். ஹச்எஸ் ஆள்காவும் ஹென்றி பிளாவட்ஸ்கி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிரம்மணான சபையை 1875 வந்து தொடங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அயோத்தி தாசர் அவரை சந்தித்து புத்த மதத்தை பற்றி எனக்கு தெரியணும், பௌத்த மதத்தை நான் தழுவதற்கு வந்து விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து அழைச்சிக்கிட்டு வந்து ஆள்காட் அவர்கள் உதவியுடன் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமங்கல நாயகேங்கிற ஒரு பௌத்த துறவிடம் தீட்சை பெற்று பின்னாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்த நெறியை வந்து பரப்புகிறார். புத்த மத கருத்துக்களை வந்து தமிழகத்தில் வந்து பரப்புகிறார். ஓகேங்களா? ஸோ தாயம் திரும்பி பிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு பேர் சென்னையில் ஏற்படுத்துகிற அமைப்புக்கு சாக்கிய புத்த சங்கம் அப்படின்னு ஒன்று 1898 வந்து நிறுவுகிறார். ஸோ சாக்கிய புத்த சங்கம் பின்னாட்களே அது இந்திய சாக்கிய புத்த சங்கமாக வந்து மாறுது. அல்லது ஓகேங்களா? ஸோ ரைட், இந்திய புத்த சங்கம் அப்படிங்கிறதும் மாறுது. ஸோ இந்திய புத்த சங்கம், ஸோ இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறதும் மாறுது. ஸோ சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கிறத 1891 ஏற்படுத்தியவர் அயோத்தி தாசர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறந்த மகன்களுக்கு பட்டாபிராமன், மாதாவராம், ஜானகிராமன், ராஜாராம்ங்கிற பேரெலாம் வந்து அந்த புத்த பெயரோடு வந்து ஏற்படுத்துகிற அம்பிகாதேவி, மாயாதேவின்னு மகள்களுக்கு வந்து பேர் சுட்டுறாரு. ஸோ அப்போ புத்த மதத்தை தழுவ இவர் நாடியவர் ஹெச்எஸ் ஆள்காட் அவர் தான் வந்து ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து அங்கே புத்த மதத்தை வந்து பௌத்த துறவியான சுமங்கல நாயகரிடம் தீட்சை பெற்று பின்னாட்களில் மெட்ராஸ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கிறது 1898 ஏற்படுத்துகிறார். அவர் வர்ணாசிரம முறையை எதிர்த்த புத்த சமயத்தை தான் தங்கள் சமயம் அப்படின்னு வந்து தீண்ட தகாதவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வர்ணாசிரம முறைங்கிறது 4 முறைகள் பயன்படுத்தியது. ஸோ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய புத்த சமயம் தான் நம்மளுடைய சமயம் அப்படின்னு தீண்ட தகாதவர்களை வந்து அதை வந்து நீங்கள் தழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸோ புத்த சமயத்தினை பின்பற்றிய பூர்வீக குடிக்களை அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா உண்மையான பிராமணர், யதார்த்த பிராமணர் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரைட். ஸோ இவர் ஒரு புக் எழுதியிருப்பார், இந்திர தேசம் அப்படிங்கிற புக்கில் இந்தியாவின் வரலாற்றை வந்து எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆரியர்கள் படையெடுப்பிற்கு முன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியர்கள் பௌத்த சித்தாந்தங்களை தான் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆரியர்களுக்கு அப்புறமேலு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தரங்கள்லாம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்திர தேசம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினவர் இவர் தான். ஓகேங்களா? இவரை பொறுத்தவரை உழைப்பின் அடிப்படையில் தான் வந்து ஜாதிகளை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி பிரிவு இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அம்பேத்கருக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னதாகவே தமிழ் வரலாறு, சமயம், இலக்கியங்களை தெற்கில் ஒரு காலத்தில் பிரபலமாக பரவியிருந்த புத்த சமயத்தின் பார்வையில் பகுத்து நூர்மிச்சு. அம்பேத்கருக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை வந்து பிரபலப்படுத்தியவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பெரியார் அவர்களின் முன்னோடியாக வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து இருக்கிறார். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 1907 June 19 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார இதழையை வந்து தொடங்கினார். ஒரு வார இதழ் இது வந்து. ஸோ ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்து இந்த பத்திரிகை வரும். இது முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு செடியிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளி தீபாவளிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் இன்றிலும் வந்து நுகர்பொருள் கண்டுபிடித்த திருநாளாக தீபாவளி வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. புதிய தீபாவளி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட். ஸோ எள்ளிச்செடியின் விதையில் இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம், அது மட்டும் இல்லாமல் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார், திருவாசகத்திற்கு உரை எழுதியுள்ளார், இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பதிப்புகள்னு வந்து பார்த்திங்கன்னா போகர் 700, அகத்தியர் 20, அது மட்டும் இல்லாமல் சிமிட்டு ரத்தன சுருக்கம், பாலவாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் எழுதிய பதிப்புகள். ஸோ இவர் எழுதிய புக்கள் பின்னாடி வந்து பார்க்கலாம் என்ன 2-3 புக் இருக்குது. புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம் அப்படிங்கிறதான் இவர் எழுதிய புத்தகங்கள். ஓகேங்களா? ஸோ இவருடைய சித்தாந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அரசியல் மாற்றங்களோட சமூக மாற்றத்தையே விரும்பினார். ஜாதியற்ற சமூகம் உருவாகணும்னு கனவு கண்ணார். திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக இவர் கருதப்படுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திராவிடன் மூமெண்ட்டோட முன்னோடி, ஃபோர்னர் ஆஃப் திராவிடன் மூமெண்ட், திராவிட இயக்கத்தின் முன்னோடி, நவீன தலித் சமூக புரட்சியாளர். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் அங்கீகரிக்கப்பட்ட பிராமணிய எதிர்ப்பு தலைவர். ஸோ பிராமின்ஸ்க்கு எதிராக இருந்த முதல் தலைவராக இருந்தவர். ஸோ பிராமணியர்களுக்கு எதிராக போராடிய முதல் தலைவர், மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் அங்கீகரிக்கப்பட்ட பிராமணிய எதிர்ப்பு தலைவராக இருந்தார். ஸோ சாதி அமைப்புக்கு வெளியே தலித்கள் உள்ளதால் அவர்களை ஜாதியற்ற திராவிடர்கள் என்றும் அழைத்தார். ஸோ தலித்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தார். இவர் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1914 ஆண்டு வந்து 69 வயதில் வந்து இறக்குறாரு. ஸோ 2005 ஆண்டு செப்டம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் வந்து இவருடைய பேரில் வந்து பெயர் மாற்றம் வந்து பயன்படுத்து. ஸோ நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. ஸோ அது இவர் பேரில் வந்து மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2005 ஆண்டு இவருக்காக அஞ்சல் தபால் தலை வெளியிடப்படுகிறது. ஸோ இதெல்லாம் இவரை பற்றிய தகவல்கள். ஸோ இதில் இங்கிலீஷில் சில மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் இதிலேயே வந்து பார்க்கலாம். முன்னாடி நம்ம பார்த்த மாரி ஒரு கிளாஸ் மாரி பார்க்கலாம். ஸோ இவர் சென்னையில் வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஆயிரம் விளக்கு பகுதியில் இவர் ஒரு சித்த மருத்துவர், ஒரு பத்திரிகையாளர், அது மட்டும் இல்லாமல் சமூக அரசியல்வாதி. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் டாக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் ஒரு புத்த மதத்தை தழுவினார். பெரியார், திராவிடர் கழகம் மற்றும் பிஆர் அம்பேத்கர் இவர்களுடன் முன்னோடியாக வந்து இவர் வந்து இருக்கிறார். ஸோ ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய பெயர் வந்து காத்தவராயன். ஸோ அவருடைய குருநாதர், ஸோ வள்ளக்கத்தி அயோத்தி தாசர் அவருடைய பேர் அவருடைய தான் இவருடைய பேரை வந்து மாற்றிக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரித், பாலி லாங்குவேஜ் தெரியும். ஸோ இவரை தான் ஃபாதர் ஆஃப் சோசியல் ரீஃபார்ம்ஸ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ புத்த மதத்தை தழுவினார், இது எல்லாமே தழுவும். இவர் ஒன்று சொல்லியிருப்பார், கல்வி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது, அன்டச்சபிள்ஸ்க்கு. ஸோ ஈ கன்சிடர்டு எஜுகேஷன் எஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் எம்பவர்மெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செவரல் ஸ்கூல் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் அ ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ்ட் ஆன்டிகேஸ்ட் லீடர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ நான் சொல்லணும். ஸோ பிராமினருக்கு எதிரான முதலில் அறியப்பட்ட போராடிய தலைவர்களை இவரும் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 1876 அத்வைதானந்தா சபா அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்துகிறார். ஸோ டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் ஆஃப் அன்டச்சபிள்ஸ்க்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 1882 முன்னாடி நம்ம பார்த்தோம், ஜான் ரத்து நம்ம ஐயோத்தி தாசர் ரெண்டு பேர் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுக்காக வந்து HS ஆல்காட் வந்து உதவி செஞ்சுருக்கார். ஸோ திராவிடன் மகாஜன சபை அப்படிங்கிறதையும் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதாவது பஞ்சபர் மகாஜன சபை அல்லது திராவிடர் மகாஜன சபா அப்படிங்கிறது 1891 இவர் வந்து ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முதல் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிஸில் வந்து நடக்குது. இதனுடைய முதல் கான்ஃபரன்ஸ் வந்து நீலகிரியில் வந்து நடக்குது. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ திராவிட மகாஜன சபா 1891. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 இவர் என்ன சொல்கிறோன்னா ஆதி திராவிடர்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆதி திராவிடர்கள்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். 1891 நடந்த சென்சஸில் இந்த தீண்டத்தகாதவர்கள்லாம் அந்த மக்கள் தொகை கண்டப்பட்டதில் எந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு நீங்கள் வந்து மக்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ திராவிட பாண்டியன் சொல்லி ஒரு பத்திரிகை 1885 வந்து ஏற்படுத்துவார். கால்னல் ஆல்கோட்டோட்ட போய் கேட்டு நான் வந்து புத்த மதத்தை தழுவுறேன்னு சொல்லிவிட்டு அவரோட வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே ஒரு பௌத்த துறவியிடம் வந்து தீச்சு பெற்று 1898 சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி வந்து ஏற்படுத்துகிறார்.
ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஹீ இஸ் த ஃபஸ்ட் நோட்டபுள் ஷெட்யூல்டு காஸ்ட் லீடர் டு எம்ப்ரேஸ் புத்திசம். ஸோ புத்தம் பௌத்த மதத்தை தழுவிய முதல் தலித்தின தலைவர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இவர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கக்கூடிய ஒரு வீக்லி மேகசின் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் இறக்குற வரையில் அந்த பத்திரிகை வந்து நடத்துகிறாரு. ஸோ இவர் எழுதிய புக்கு புத்தரது ஆதிவேதம், இது முன்னாடி நம்ம பார்க்கல, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரிதரப்பா. ஸோ புத்த சரிதரப்பா, விவாக விளக்கம், இந்திர தேச சரித்திரம், புத்தரது ஆதிவேதம், இது எல்லாம் அயோத்தி தாசர் எழுதிய புக்கு. ஸோ இவருடைய பதிப்புகள்னா போகர் 700, அகத்தியர் 20, அடுத்தது சிமிட்டு ரத்தன சுருக்கம், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியம். ஸோ பெரியார் நம்மளுடைய சொன்ன மாதிரி ராஷனலிஸ்ட் தாட்ஸ் வந்து அவருடைய பகுத்தறிவு பகல்வன்னு ரெண்டு பேரை யாரை சொல்கிறாருன்னா அயோத்தி தாசரையும் தங்கவேல் அப்பாதுரையும் வந்து சொல்கிறாரு. ஸோ 2005 வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வந்து இவருடைய பேரில் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 2005 இவருக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை வந்து வெளியிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்தி தாசரை பற்றிய முழு குறிப்புகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவர் என்ன அத்வைதானந்த சபை எப்பொழுது ஏற்படுத்தினார், அடுத்தது திராவிடர கழகம் அமைப்பை வந்து எப்போ ஏற்படுத்தினார், திராவிட அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர் அமைப்பு, அதாவது திராவிட மகாஜன சபையை வந்து எப்போ வந்து தொடங்குறாரு, திராவிட மகாஜன சபையை எங்கே தொடங்குறா, அதனுடைய முதல் மாநாடு எங்கே நடக்குது, சாக்கிய புத்திஸ்ட் அப்படிங்கிற அமைப்பை வந்து எப்போ ஏற்படுத்துகிறாரு. ஸோ இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவரை பற்றிய தகவல்கள் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, திராவிட மகாஜன சபாவை தோற்றுவித்தவர். ஸோ முதல் மாநாடு நீலகிரிஸில் தான் வந்து நடக்குது, அயோத்தி தேச பண்டிதர் அவர் தான் வந்து ஏற்படுத்துகிறார். இரண்டாவது கேள்வி, வார இதழ் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கக்கூடிய 1907 நடத்தியவர் யார், அயோத்தி தேச பண்டிதர் அவர்கள் தான். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது திராவிட மகாஜன சபாவோட முதல் மாநாடு எங்கே நடக்குது, நீலகிரியில். ஓகே, அடுத்தது 1898 சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் தொடங்கியவர் யார். ஸோ சாக்கிய புத்தி சொசைட்டி அட் மெட்ராஸ் வாஸ் ஃபவுண்டட் பை அயோத்தி தாசர், இதுவும் முக்கியம். ஸோ அயோத்தி தாசர் அன்டச்சபிள்ஸை எப்படி கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னார், சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு வந்து சொல்கிறார், சாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அயோத்தி தாசர் 1898 வந்து எந்த மதத்தை வந்து தழுவுறார் அப்படின்னு வந்து கேட்கும்போது புத்த மதத்தை வந்து தழுவுகிறார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவரோட முன்னோடி யாருன்னு சொல்லி டிஎன்பிசி கேள்விகளையும் கேட்டிருக்கு, இவருடைய முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் புத்த மதத்தை தழுவதற்கு உதவியவர் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வச்ச சால்காட், ஸோ இதையெல்லாம் முக்கியமான கேள்வி. ஸோ இது கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ யூனிட் 8 ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து உங்கள் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.